ஆடு மாடு வளர்க்குறவங்க இல்லை ஆடு மாடு வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அந்த ஆடு மாடுகளுக்காக கொட்டகை ஷெட்டு அமைக்கிறது அவசியம் ஏன்னால் மழை வெயில் காலங்களில் அந்த ஆடு மாடுகளை பாதுகாக்கிறது அந்த கொட்டகை தான் அந்த மாதிரி கொட்டகை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தமிழக அரசு ஒரு அருமையான திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை இல்லாமல் வறட்சி ஏற்படுற காலங்களில் விவசாயம் பொய்த்து போகிற சூழ்நிலை வரும்போது விவசாயிகள் தங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்காக ஆடு மாடு கோழிகளை வளர்க்குறது வழக்கம் அதன் மூலமாக அவங்களோட பொருளாதார தேவை வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான மக்கள் பயன்பெறுவதற்காக பல்வேறு திட்டங்களை நம்ம மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படி ஒரு திட்டம் தான் இந்த இலவச மாட்டு கொட்டகை திட்டம் இந்த திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்தில் ரெண்டு மூணு அஞ்சு ஒம்போதுன்னு மாடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பல பிரிவுகள் செயல்பட்டு வருது இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறணும்னா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட அட்டை வச்சிருக்கிறது முக்கியமான விஷயம் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம பயன்பெறணும்னா சுய உதவி குழுக்களையோ இல்லை பஞ்சாயத்து கிளார்க்கு கால்நடை மருத்துவரையோ இல்லை நேரடியான திட்டங்கள் தொடர்பான வட்டார வளர்ச்சி அலுவலரையோ இல்லை ஆவின் பால் சங்கத்தையோ நம்ம அணுகி நமக்கு தேவையான உதவிகளை பெற முடியும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே மாடு வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆவின் நிறுவனத்திற்கு அதிக அளவில் பால் விநியோகம் பண்ணுறவங்களுக்கும் இதில் முன்னுரிமை கிடைக்கும் அது தவிர மாடு வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் இதில் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சொந்தமாக நம்மளுக்கு நிலம் இருக்கணும் ரெண்டாவது வேலை வாய்ப்பு உறுதித்திட்ட அட்டை வச்சிருக்கணும் அதுக்கடுத்து ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை கம்ப்யூட்டர் சிட்டா அந்த இடத்துக்கான கம்ப்யூட்டர் சிட்டா வச்சுருந்தா போதும் இதுக்கான விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கால்நடை மருந்தகங்கள்லேயோ இல்லை கால்நடை மருத்துவமனைகள்லேயோ இதுக்கான விண்ணப்பங்கள் இருக்கும் விருப்பம் உள்ளவங்க அங்கே விண்ணப்பங்களை வாங்கி நம்ம விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த விண்ணப்பங்களை வாங்கி முறையாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை கால்நடை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தோம்னாக்க அவங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்புவாங்க அங்கேருந்து அந்த ஒன்றிய அலுவலகங்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் அனுப்பி வைப்பாங்க ஒன்றிய அலுவலகத்தால் இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த விண்ணப்பித்தவரோட இருப்பிடத்திற்கு போய் அவர் ஏற்கனவே இந்த ஆடு மாடுகளை வளர்த்துட்டு வராரா அவர் வீட்டு பக்கத்தில் கொட்டகை அமைக்கிற அளவுக்கு சரியான இடம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் தகுதியானவர்களோட பட்டியலை தேர்ந்தெடுத்து அதை திட்ட அலுவலர் மூலமாக நிர்வாக அனுமதி பெறுவதற்காக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வச்சுருவார் மாவட்ட ஆட்சியரோட அனுமதிக்கப்புறமா ஆவின் துறை மூலமாக தான் நமக்கு கொட்டகை அமைக்கிற பணிகள்லாம் நடைபெறும் இதன் மூலமாக கொட்டகை அமைக்கிறவங்களுக்கு ரெண்டு மாடுகளுக்கு எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு மாடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அதிகபட்சம் பத்து மாடுகளுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வர நம்மளுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அதே மாதிரி ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பத்து ஆடுகளுக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வீதம் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி முப்பது ஆடுகள் வர ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வர நம்மளுக்கு வந்து மானியம் கிடைக்கும் ஒருவேளை நம்ம ஆடு மாடு வளர்க்கல கோழி வளர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கோழிகளுக்கும் நூறு நாட்டு கோழிகளுக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சமாக இரநூத்தம்பது கோழிகளுக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வரை கொட்டகை அமைக்கிறதுக்காக இலவசமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏராளமானவங்க இந்த திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிட்டு வர்றாங்க இது விவசாயிகள் மட்டுமில்லாமல் விருப்பமுள்ள எல்லாருமே தவறாமல் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடைய முடியும் இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி nandri